வரணும்னு சொல்கிறா, ஒன்றுமே இல்லாத பெருசாக்குறதுக்கு எதுக்காக தேவையில்லை. என்ன சொல்கிற எடப்பாடியார் இங்கே வந்து பட்டியலிட்டு சொன்னார், எங்கள் பெரியார்லேருந்து இவர் குடிநீர் ஏதோ சுத்திகரிப்பை கொடுத்த குடிநீர் மதுரை மாநகர் பூரா கொடுக்குறேன்னு சொன்னார், எங்கே வந்திருக்கு? திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாங்க அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டார். இப்போ வந்து டெண்டர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதுக்கான டெண்டர்லாம் ஒப்பந்தம் கோரப்பட்டு இன்றைக்கி பெரியார்லேருந்து தண்ணி மதுரைக்கு வர்றதுக்கான ஏற்பாடை முழுமையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. பைய பாலம் கட்டினா கட்டணிக்கு திறப்புல அன்றைக்கி அந்த பாலம் இடிஞ்சு விழுந்து போச்சு. ஸ்மார்ட் சிட்டியில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் தண்ணி வந்து அந்த கீழே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தண்ணி போகுது. இன்றைக்கி பெரியார் பஸ் ஸ்டாண்டு தோன்றின அந்த மண், இந்த தமக்கத்தில் தோன்ற மண் எத்தனை கோடி எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்கன்னு தெரியாதா? யோ, எதில் அரசியல் பண்ணுன்றது ஒரு நாகரிகம் கருதி அரசியல் பண்ணணும். நாங்கள் இதுதான் சமூக நீதியாக, இதுதான் திராவிட மாடல்னார், உண்மையில் அதுதான் திராவிட மாடல். என் கல்யாணத்தில் என்ன, ஏழை எளிய மக்கள் சாதி சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரையும் சமமாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டான். சாப்பாடு போட்டால் என்ன, ஒரு இலை ஒரு இலைக்கு எவ்வளோ வரும்? அதிகபட்சமான ஒரு 300 ரூபா வருமா? 50,000 பேர் சாப்பிட்ருப்பாரா? 1.5 கோடி வருமா? ஒரு தகரச்சட்டை போட்டு அதுக்குள்ள நானும் இதை அரசியலாக ஆக்க வேணாம்னு பார்த்துருந்தேன். 30,000 கோடின்றார். இவர் தான் கணக்கு போட பார்த்தாதரா, இதை கணக்கு பார்த்தாரான்னு கேட்குறேன். இப்போ இவர் பொதுச்செயலாளராகிறதுக்கு எத்தனை லட்சம் கோடி, 8,000 கோடி செலவழித்து அந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு. முதலமைச்சராகிறதுக்கு எப்படி அந்த அம்மையார்கிட்ட இதை எப்படி போய் வாழ்ந்தாரோ, அதெல்லாம் நாகரிகம் கருதி அரசியல் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறீங்க? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஜல்லியட்டு போய் நடத்துனாங்களே, அந்த ஜல்லியட்டுக்கு யார் சாப்பாடு போட்டது? அதிமுக ஆட்சியில் யார் யார் 2 நாள் 6 வேளைக்கு சாப்பாடு போட்டது யார்? அவராக போட்டார். சும்மா சொல்லிக்கிட்டே போனால் அது நாகரிகம் கருதி இருக்காது. எதை வேணும்னாலும் பேசலாம். என்ன வேணும், என்ன மதுரையில், என்ன மதுரையில் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி இருக்க கலெக்டர் ஆஃபீஸை கட்டி திறந்துருக்காங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸை போய் பாருங்கள், கலெக்டர் ஆஃபீஸ் கட்டடத்தை போய் பாருங்கள். நிறைய சொல்ல வேண்டியது வரும். நாகரிகம் கருதி உங்கள் ஆட்சியில் இப்போ என்ன சொன்னார், இப்போ சொன்னார் என்ன, லஞ்ச கமிஷன் கரெக்ஷன் போதுன. இன்றைக்கி நாட்டில் இந்த பதிவுத்துறையும் வணிக வரித்துறையும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் இவர் என்னைக்காவது ஆய்வு செஞ்சுருக்கிறாரா? குட்கா ஊழல் எதில் வந்துச்சு? அன்றைக்கி இருக்க மந்திரி, அன்னைக்கு 2 மந்திரி மேலே ஊழல் வழக்கு சொல்ல போகிறாங்களா? இப்போ ரமணாவும் வைரமணியும் யார், அவர் எந்த துறையை சேர்ந்தவங்க? எந்த துறையா? பதிவுத்துறை, வணிக வரித்துறை. இன்றைக்கி என்ன இருக்குது பதிவுத்துறை? 16 மாதத்தில் 100 மடங்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். நீங்கள் அன்னைக்கு இருந்தீங்க, இந்த வணிக வரியும் பதிவுத்துறை என்ன வருவாய் அந்த அரசுக்கு கிட்டின, இன்றைக்கு வரைக்கும் 74,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அந்த துறையில் கவனம் செலுத்தியிருக்கிறீங்களா? அந்த துறையை பற்றி இருந்த மந்திரிகளை பற்றி ஒரு ஆய்வு செஞ்சுருக்கிறாரா? அந்த துறை மந்திரி தான் எங்கேயாவது போய் ஆய்வு செஞ்சுருக்கிறாரா? ஒரு என்னமோ சொல்கிறார் கனெக்ஷன், எங்கே கமிஷன்? எங்கள் துறையில் சொல், நான் மந்திரி போய் இந்த சொத்தை விற்றாரு அந்த சொத்தை விற்றாரு அதுக்கு உடந்தையாக இருந்தார் எங்கள் சொல்ல சொல், இல்லை நேரடியாகவே பேசிக்கிறோம். அவருக்கு என்ன முதலமைச்சர் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இந்த 2 துறையில் இந்த 16 மாதத்தில் எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சாப்பாடு போடுறதுல ஒரு தகர கொட்டையை போட்டு விட்டு உள்ளே துணியை கட்டி விட்டு அதுக்கு போடுறதில் எத்தனை வட்டம் தான் அரசியல் பண்ணுறது? ஒருத்தர் 1,000 கோடினா, ஒருத்தர் 150 கோடினா, ஒருத்தர் 100 கோடினாரு, இவர் 30 கோடி வந்திருக்கார். 3 கோடி ரூபா செலவழிச்சிருக்குமா சோறு போடுறதுக்கு? என்ன கரும்பு வாழையும் கட்டுறதுக்கு மொத்தத்துக்கு 5-6 லட்சம் ரூபா ஆச்சு. இதை போய் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், நாங்கள் நான் ஊர்வலமாக வந்தோம், அந்த ஆட்சி மாதிரி கோடிக்கணக்கில் செலவழிச்சு நான் பகுமானமாக பண்ணோம். சமூக ஏழை வழக்காரன் இல்லாமல் எல்லா கட்சியும் அதிமுக தொண்டர்கள் வந்து சாப்பிடலையா? அதெல்லாம் அன்பால அரவணைப்பால எல்லா கட்சிக்காரர்களும் வந்து தான் அந்த கல்யாணத்தை நானும் பார்க்குறேன். ஏதோ என்ன தனிப்பட்ட முறையில் இல்லாமல் அரசியல் ரீதியாக துறை ரீதியாக அவர் என்னார், ஐவேசம் பிடபிள்யூடி மந்திரியாக 10 வருஷம் தானே இருந்தார், 8 லட்சம் கோடி லஞ்சம் வாங்கினாருன்னு நான் சொல்ல தான் எனக்கு ஆதாரம் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதிகாரிகளை எதுக்கு பயன்படுத்தினீங்க? லஞ்சம் வாங்குறக்காக பயன்படுத்தினீங்க. சும்மா போட்டுட்டு நாங்கள் வாட்டுக்கிற நாகரிகம் கருதி ஓ ஆட்சியில் என்ன செஞ்சுருக்கா, எங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சுருக்குறோம், இதை நாங்கள் பட்டியல் போட்டு காமிச்சிட்ருக்கோம். நான் வகிக்கிற பதிவுத்துறையும் வணிக வரித்துறையும் இன்றைக்கி காலையில் தென்காட்சியில் என்ன நடந்துச்சு? நேற்று தவறாக பதிஞ்சால் உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அது 4 பேரையும் கைது பண்ணியிருக்கிறோமே. உன் ஆட்சியில் என்றைக்காவது பதிவுத்துறையில் வணிக வரித்துறையில் எவரையாவது நீ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறியா? இல்லை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? அன்றைக்கி என்ன மாதிரி வருமானத்தை உயர்த்தி இருக்கிறீங்களா? அதுக்கான நடவடிக்கை என்ன? ஆய்வுக்கூட்டம் எத்தனை நடத்துனீங்க? எத்தனை நடத்துகிற மந்திரி போய் சோதனை பண்ணார்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என் தூரம் ஒரு தூரம் இன்றைக்கி என்ன சொல்கிறேன், அதெல்லாம் வாய்க்கு வந்தபடி ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இன்றைக்கி ஒரு 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 அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் போறினார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அந்த தகுதிக்கு ஏற்ப பேசணும். என்ன பொம்மை, என்ன பொம்மை,
100 கோடி ரூபாயில் இன்றைக்கி பல லட்சம் மாணவர்கள் போய் படிக்கிறதுக்காக நூலகம் கட்டியிருக்கிறாரு. பேனான்றார். எதையாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. 16 மாதத்தில் இன்றைக்கி எந்த துறையில் என்ன செய்யலை? பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கு வசதியாக பல்வேறு திட்டங்கள் இருக்கார். கொரோனா காலத்தில் நீங்கள் விட்டுட்டு போனதெல்லாம் எந்த அளவுக்கு துரிதமான துறையில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆட்சி ஏற்பட்டதுக்கு பின்னால் எங்கேயாவது குடிதண்ணி பிரச்சனை இருக்குதா, இல்லை ஏதாவது இருக்குதா? சும்மா ஏதாவது நீங்கள் வச்சுட்டு போன 6 லட்சம் கோடியையும் சமாளித்து இன்றைக்கு ஒரு 24 மணி நேரங்களில் 20 மணி நேரம் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவிலே ஒரு முன்னோடி முதலமைச்சராக நடந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி என்ன இந்த துறையில் 2 சட்டம் இன்றைக்கி இந்திய குடியரசுத் தலைவரிடத்தில் சட்டம் கொண்டு வந்து யாரெல்லாம் போலியாக பதிகிறார்களோ, அதை இடத்தை மற்றவர்கள் இடத்தை இன்றைக்கு பதிந்திருக்கிறார்களோ அதை உடனடியாக ரத்து செய்த போட்டு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறவர்களை உடனடியாக கைது செய்யக்கூடிய நில உரிமையாளர்களுக்கு கொண்டிருக்கிறோமே. ஏன் ஒரு 75 ஆண்டுகாலம் வயதுள்ள ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு நடிகை மரியாதைக்குரிய வாணிசேரி அவர்கள் என்ன சொன்னாங்க? நான் 10 ஆண்டு காலம் அலைந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லா தீர்வும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு என்னுடைய 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை இன்றைக்கு மீட்டு தந்திருக்கிறார்கள். இனிமேல் தானே, நேற்று தானே முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேல் படிப்படியாக எல்லாம் பண்ணித்தரமே. என்ன ஊழலை கண்டுபிடிச்ச எங்கள் சொல்லு. பதிவுத்துறையில், வணிகவரித்துறையில் என்ன எலெக்ஷன் கமிஷன் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடியவர் பொறுப்பான பதிலை சொன்னால் நல்லதாக இருக்கும். எங்கள் சொல்லு, நாளைக்கு சொல்லு, இந்த துறையில் இன்னது இங்கே நடந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. ஏதா நான் சொல்கிறேன்னா, என் துறையில் இருந்த 2 மந்திரி மேலே என்ன குட்கா ஊழலில் அவரே கம்பெனி வச்சு நடத்தி அவருக்கு ஏஜெண்டாக இருந்த அதிகாரி முதற்கொண்டு இன்றைக்கி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? உதாரணத்துக்கு என் துறையே சொல்கிறேன். பதிவுத்துறையும் வணிகவரித்துறைகளும் நினச்சி பார்க்க முடியாத கடந்த 10 ஆண்டு காலத்தில் அந்த அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது. எங்கள் ஆட்சியில் நான் பொறுப்பேற்றதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறது? என்ன 20 மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மக்கள் மத்தியில் இன்றைக்கு பாராட்டக்கூடிய அளவில் உடனுக்குடனாக நீங்கள் செய்தித்துறை நண்பர்களோ தொலைக்காட்சி நண்பர்களோ சொல்லக்கூடிய குறைபாடுகளை உடனுக்குடனே கடந்திருக்கு. ஏதோ ஒரு என்ன ஆடம்பரம் இருந்துச்சு? போக்குவரத்துக்கு இடையூறு இருந்துச்சா, பொதுமக்களுக்கு இருந்துச்சா, அந்த நிகழ்வில் ஏதாவது ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்துச்சா? உட்கார்ந்து அனைவரும் இன்றைக்கு திருமண மண்டபங்களில் சாப்பிடுகிற போது பின்னுக்கே நின்று இருப்பார்கள். அப்படி நிற்கக்கூடாது என்பதற்காக எல்லோரையும் அமர்ந்து சாதி வேறுபாடு இல்லாமல், சமுதாய மாற்றம் இல்லாமல், ஏழை எளிய பணக்காரர் இல்லாமல் அனைவரையும் சாப்பிட வச்சு உணவு போட்டதை போய் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை விட என்ன இருக்குது? அரசியல் பண்ணுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதை போய் எழுதி கொடுத்து என்ன, ஒரு மந்திரி அவங்க மந்திரி ஒருத்தர் 150 கோடினார், ஒருத்தர் 1000 கோடினார், இவர் எதை தெரியாமல் 30 கோடினார், 3 கோடி செலவை போய்கிட்டு எத்தனை மடங்கு உயர்த்தி சொல்கிறது? என்ன அவங்களுக்கு சொல்லு, 50 பேர் 5000 50000 பேர் சாப்பிட்டா 1.5 கோடி ரூபா வரும், அந்த தகரத்துக்கு என்ன வரும், என்ன வரும்? எல்லாமே நாங்கள் கணக்கு ரீதியாக எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு பல நேரம் அவாய்ட் பண்ணேன். நீங்களும் விட்ட வாடலாம், அவரும் வந்துட்டு அரசியலை பேசிட்டு போயிருக்கலாம், சோர்வோட பற்றி பேசினார். எங்க நீ சொல்லு, நீ ஆட்சியில் இருந்த, நீ ஜல்லியட்டு நடத்துகிற 2 நாள் நிகழ்ச்சி பாலமேட்டுக்கும் அலங்காநூல் இருக்கா, 6 வேளை சாப்பாடு நீ போட்டியா நாங்கள் போட்டோமா? நீங்களா போட சோறு போடுறதை போயிட்டு சொல்கிறீ, அந்த நிகழ்ச்சி நடத்தினி பெருமைப்பட்டு அது அன்னைக்கு இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சட்டம் கொண்டு வந்து அதை திருப்பி பண்ணுறதுக்கு யார் காரணம்? 2005 சட்ட ரீதியாக சும்மானால புகழ்ந்துக்கிட்டே போனால் ஆதாரப்பூர்வமான சட்டங்கள் இருக்குது, அதுக்கான ஆதாரம் எங்கள் இருக்கிறது. அதனால் தயவுகிந்து அரசியல் ரீதியாக பேசுங்கள். முதலமைச்சரை பேசுவதற்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது, யோக்கியதையும் கிடையாது. ஏன்னா அவர் எந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார், எந்த அளவிற்கு எளிமையாக இருக்கிறார், எங்களை எல்லாம் எந்த அளவிற்கு ஒரு கட்டுப்பாடோடு வளர்த்து கொண்டு இருக்கிறார், ஏதோ என்ன ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமாக ஒரு பொறுப்புள்ளவர் பேச வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். மதுரையை பொறுத்தளவில் நாங்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற போட்டி தான் இருக்க வெளிய எல்லாவற்றையும் பேசுனா எல்லாருடைய வண்டவாளம் என் துறையில் இருக்குது. பதிவுத்துறையை நினச்சா எல்லா பேருடைய இதையும் டெய்லி அதை பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது. தயவுசெய்து மரியாதை நிமித்தமாக ஆதாரத்தோடு எதையாவது பேசணும். யாராவது பிட்டு பேப்பரில் எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு காரில் வேனுக்கில் வரையில் என்ன செலவழிச்சார்னு கேட்டுக்கிட்டு உங்களோட என்ன செலவழிச்சார்னு கேட்டதுன்னு தெரியும், ஒருத்தர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு இதோடு நிற்பாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்கள் நீங்கள் வந்தவன் தான் இப்போ ஏதோ பொதுச் செயலாளர், நீங்கள் அதுக்கு 1,500,000 கோடி செலவழிச்சிங்க, யாராருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னுக்கு, மந்திரி ஆகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன தொழில் பார்த்தீங்க, அதிலிருந்து 1,000,000 கோடி வந்துருச்சா? தேவையில்லாத உங்களால் என்ன முடியுமோ
அதை ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லுங்கள். முதலமைச்சருக்கு என்ன செய்யணுன்றதை சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறாங்க. உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே சாப்பாடு போட்டதை வச்சு அரசியல் பண்ணுறதை விட ஒரு நிகழ்வு வேறு எதிர்க்காது. வகிரார போதும்னு ஒன்று சொல்லணுன்னாங்கன்னா அது சாப்பாடு ஒன்று மட்டும்தான் போதும். அது 27 வருஷம் கழித்து என்னுடைய திருமணத்திற்கு பின்னால் என்னுடைய மகன் திருமணத்தை ஆடம்பரம்ன்றது இல்லை. ஏன்னா கரும்பு வாழையும் கட்டினது ஆடம்பரமா? புள்ளுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு சோறு போட்டது தப்பா? இதுக்கு போய் மிகைப்படுத்தி எதை எவ்வளவோ அரசியல் விட்டு விட்டு இது பண்ணுறதை நடுமை நண்பர்களும் இதோட பத்திரிகை துறை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் அரசியல்வாதிகளும் இதோட நிறுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆய்வு பண்ணிப்பார். ஒரு சாப்பாடு 300 ரூபா அதிகபட்சம் போட்டால் அவளை வர்றதை போயிட்டு மிகப்படுத்தி எத்தனையோ பேர் வந்தால் கொண்டாங்கன்னா வேணாம். அரசியலில் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? 244 கோடி என் தொகுதியில் தான் கிழக்கில் பாதாள சாக்கடை சுமார்ட் சிட்டி பணத்தில் இருக்கா என்ன இருக்குது? அள்ளி தெளித்தது மாதிரி அதுக்குள்ளே 100 கோடை விட்டுட்டு அது முறையாக ஆய்வு செய்யாமல் அங்கங்கே பண்ணி விட்டு போயிட்டாங்க. என்ன வீட்டுக்கெல்லாம் குடி தண்ணி கொடுத்துட்டாங்களா? எங்கே குடி தண்ணி வருது? எங்கே வந்திருக்கு? அடிக்கல் நாட்டினா வந்துருமா? அது திட்டத்தை இன்றைக்கி 1-4 வருஷம் இன்றைக்கி எல்லா வீடுகளையும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து கொண்டு இனிமேல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். நாங்கள் அதை செஞ்சு அதை செஞ்சு என்ன செஞ்சுருக்கீங்க? 10 ஆண்டு கால மதுரையில் நாங்கள் பாலம் கட்டினோம், செக்டேம் கட்டினோம், பஸ் ஸ்டாண்டு கட்டினோம், இதெல்லாம் கட்டினோம். அதிலெல்லாம் பூரா என்ன இருக்குது? அதிலெல்லாம் பூரா தரமான கட்டடம் இருக்குதா? இல்லை அந்த செக்டேம் நீங்கள் பாலம் இடிஞ்சு விழுந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்களே தரப்போல அன்னைக்கு போட்டா எடுத்தது தெரியும். இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது, வேண்டியதில்லை. உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? எங்கள் ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறான்னு பட்டியல் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பட்டியலெல்லாம் பாருங்கள். அதனால் தயவுசெய்து அரசியல் அரசியலாக பேசுங்கள். தனிப்பட்ட விமர்சனங்களை அது ஆதாரத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா அது நல்லாயிருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.